அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும். அண்டம் அப்படின்னா என்ன, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஸ்பேஸ் யூனிவர்சல், அதை பற்றினதை சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அண்டை பகுதியில் ஸ்பேஸ் ஃபுல்லாக உருண்டு உருண்டையாக நிறைய பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அதிசயத்தை அவர் சொல்ல வர்றாரு. கலீலியோவுடைய காலத்துக்கு முன்னாடி அவர் தாத்தாக்கு எப்போ 1300-1400 வருஷம், இன்னும் தாத்தாக்கு அந்த தாத்தா தான் அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கே மாட்டார். அதுக்கு முன்னாடியே நம்ம மாணிக்க வாசகர் சொல்லி வச்சுருக்காரு, எழுநுழை கதிரின் அப்படின்னா. எவ்வளோ அழகான ஒரு வரி பாருங்கள், அது மூலிமா நமக்கு எப்படி புரிய வைக்கிறார் பாருங்கள். எவ்வளோ அழகாக, இப்போ காலையில் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா வெயில் நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு துவாரம் வழியோ இல்லாட்டி ஒரு ஜன்னல் வழியோ நமக்கு வீட்டுக்குள்ளே வெயில் அடிக்கும் பார்த்துருக்கீங்களா. அந்த வெயிலில் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி அந்த டஸ்ட்டு அந்த தூசியாக அப்படி தெரியும் பார்த்துருக்கீங்களா, சிறு சிறு துகள்களாக அப்படி தெரியும், அந்த அணுக்களாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி அந்த அண்டத்தில் இந்த அங்கே எங்கேயுமா அந்த கோள்கள்லாம் அப்படி அங்கே எங்கேயுமா அப்படி நிறைஞ்சிருக்கு. இதில் மாப்பேர் ஒளி அப்படின்னு என்ன சொல்கிறாரு உங்களுக்கு தெரியுதா, இந்த பிக் பேங் தியரி அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த சூக்கமோடு தூளத்து, சூக்கமும் தூளமும் அந்த ரெண்டும் அந்த அண்டத்தில் அப்படியே சுழண்டுட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சூக்கமோடு தூளத்து சூறை மாறுதத்து அப்படின்னு இந்த லைனில் நமக்கு ரொம்ப சிறப்பாக வளர்க்குறாரு. சுமார் 1300-1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ் முன்னோர் ஒருத்தர் ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிற போகிறாரு, கோயிலை பற்றி எழுதியிருப்பார், இல்லை ஒரு மருத்துவம் சார்ந்து இந்த மாதிரி எழுதிப்பார். நம்ம தமிழர்கள்லாம் என்ன செஞ்சு அவ்வளோ தான் எழுதியிருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா. அதையும் தாண்டி அறிவியல் விஞ்ஞானம் சார்ந்து ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறார். அறிவியல் விஞ்ஞானம் எப்போ, அதுவும் 1300-1400 முன்னாடியேவா அப்படின்னு ஒரு வியப்பாக இருக்குல்ல. ஆமாம், அவர் எழுதியிருக்கார். அதாவது 6-7 நூற்றாண்டு காலங்கள்லையே. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிவிட்டு அப்புறம் இதுக்கு வரேன். தொலைநோக்கு கருவியை கண்டுபிடிச்சார், உலகம் உருண்டைன்னு இவர் தான் சொன்னார் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி கலீலியோ அவரை பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் பிக் பேங் தியரி இதை பற்றின நிறைய நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் இப்போ உள்ள விஞ்ஞானத்தினுடையது. இப்போ கலீலியோ அந்த விஞ்ஞானி அவர் பிறந்த வருஷமே பார்த்தீங்கன்னா 1564. ஆனால் இதை பற்றின ஒரு விஞ்ஞானத்தை, இந்த அறிவியல் சார்ந்த விஞ்ஞானத்தை 900 வருடங்களுக்கு முன்னாடி, இந்த கலீலியோ பிறந்திருக்காருன்னு சொல்கிறேன் இல்லையா, இவருக்கு பிறந்ததுக்கு முன்னாடியே ஒரு 900 வருஷத்துக்கு முன்னாடியே 6-7 நூற்றாண்டிலே எழுதி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பிக் பேங் தியரி சொன்னேன் இல்லையா, அது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1905. அப்போ நான் சொல்கிறது 1300-1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்போ உள்ள ஒரு தமிழ் முன்னோர் அவர் வானியல் சார்ந்து எழுதி வச்சிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இந்த உலகத்தை பற்றின உருண்டை அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதை பற்றி எழுதியிருக்கிறாரு. என்ன நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரு அண்ட பகுதி, அதாவது திருவண்ட பகுதி அப்படின்னு ஒரு நூல் எழுதி வச்சிருக்கிறாரு. யார், மாணிக்க வாசகர் அப்படிங்கிறவர் எழுதி வச்சிருக்கிறாரு. எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி அப்பவுமே அவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. சரி, இதில் இவர் உலகத்தை பற்றி என்ன அப்படி சொல்லியிருக்கிற போகிறாரு. இப்போ கலீலியோ சொல்லி கண்டுபிடிச்சி சொல்ல விஷயங்களில் அதுக்கு முன்னாடியே இவர் என்னெல்லாம் சொல்லியிருக்க போகிறார் அப்படின்னா, இவங்க சொன்ன விஷயங்களை விட ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப அபூர்வமான விஷயங்களை ஃபுல்லாக அவர் சொல்லி வச்சுருக்கிறாரு. இதனை ஒரு பாட்டாக எழுதி வச்சுருக்காரு. கொஞ்ச நஞ்சலில் 180 வரிகளை எழுதி வச்சுருக்கிறாரு. இதில் இருக்கிற இந்த 180 வரிகளில் ஒரு 10 வரியை மட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்கிறேன். அதுவே நமக்கு அவ்வளோ ஒரு வியப்பாக இருக்கும், அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இப்போ திருவண்ட பகுதி அந்த நூல் எழுதியிருக்காரு மாணிக்க வாசகர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இவர் எதுவும் ஒரு சமயம் சார்ந்து எழுதியிருப்பாரா, அந்த நூல்களில் எதுவும் சமயம் சார்ந்து இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் எந்த ஒரு சமயம் சார்ந்து கிடையாது, இது முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் விஞ்ஞானம் சார்ந்து தான் இதை அவர் எழுதியிருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால், இப்போ உலக பொதுமுறை நூல் திருக்குறள் இருக்கு இல்லையா, அது போன்று தான் இந்த நூலினை சிறப்பும். இப்போ கூட அந்த திருவண்ட பகுதி அந்த நூலோட வரிகளை படித்து ஆராய்ந்து பார்த்தோம்னா, இப்போ உள்ள விஞ்ஞானத்துக்கு தேவையான நிறைய அற்புதமான விஷயங்கள் கூட நமக்கு அதில் கிடைக்கலாம். இப்போ அதனுடைய முதல் வரியை சொல்கிறேன், ரொம்ப கவனமாக கேளுங்க. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும், கவனிச்சிங்களா. அண்டம் அப்படின்னா என்ன, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஸ்பேஸ் யூனிவர்சல், அதை பற்றினதை சொல்லியிருக்காரு. அண்டை பகுதியில் உண்டை பிறக்கும், உண்டைனா என்னென்னு தெரியுமா, உண்டை, உண்டைனா உருண்டை. அப்போ அந்த அண்டை பகுதியில் ஸ்பேஸ் ஃபுல்லாக உருண்டை உருண்டையாக நிறைய பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அதிசயத்தை அவர் சொல்ல வர்றாரு. இப்போ கலீலியோ தான் சொன்னார் உலக உருண்டை சொன்னார், நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஆனால் இப்போ அவருக்கு முன்னாடியே மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறோம். எப்போ, கலீலியோவுடைய காலத்துக்கு முன்னாடி அவர் தாத்தாக்கு எப்போ 1300-1400 வருஷம், இன்னும் தாத்தாக்கு அந்த தாத்தா தான் அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கே மாட்டார். அதுக்கு முன்னாடியே நம்ம மாணிக்க வாசகர் சொல்லி வச்சுருக்காரு. இதனுடைய ஆச்சரியத்தை நீங்கள் ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். அப்போ கலீலியோவுக்கு முன்னாடியே மாணிக்க வாசகர் தான் இந்த திருவண்ட பகுதி அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்கிறாரு.
அப்போ ஏன் அவருக்கு முன்னாடியே ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமூலர் சொல்லியிருக்கிறாரு, உலகம் உருண்டை அந்த இதை பற்றின நிறைய சொல்லி வச்சிருக்கிறாரு. இப்போ கலீலியோவோ நான் தவறாக சொல்லலை, அவர் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கலீலியோவுக்கு முன்னாடியே ஒரு தமிழர் கண்டுபிடிச்சாங்கிற பெருமை நம்ம சொல்லணும்ல. இப்போ முதல் வரி அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அதை பார்த்துட்டோம். இப்போ இரண்டாவது வரி அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி அப்படின்னு சொல்கிறாரு. அளப்பெருந்தன்மை அப்படின்னா அளக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு நிறைஞ்சி இருக்குது அந்த அந்த அளவுக்கு. எப்படி இருக்குன்னா அளக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வளமாகவும் ரொம்ப பெருசாகவும் ஏன் மிக அழகாகவும் இருக்குன்னு அவர் அந்த வரியில் சொல்கிறாரு. இப்போ மூணாவது வரி ஒன்றுக்கொன்று நின்றெழில் பகரின் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன, ஒரு விஷயம் பார்க்குறாரு, இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, இதை பார்த்துட்டு இருக்கும்போது இதை விட அடுத்து இந்த பக்கம் பார்த்தோன்னா அது அதை விட பெருசாக அழகாக இருக்குது, சரி இதுதான் அப்படின்னு பார்த்தா அதுக்கு அடுத்து இங்கே இப்படி ஒன்றுக்கொன்று பார்க்க பார்க்க ஒன்றுக்கொன்று வியப்பாக ஆகிட்டே போகுது. அந்தளவுக்கு அதைத்தான் ஒன்றுக்கொன்று நின்றெழில் பகரின், எழில்னா அழகு, ஒன்றுக்கொன்று அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இந்த மூணாவது வரியில் ரொம்ப சிறப்பாக சொல்கிறாரு. இப்போ நாலாவது வரியில் 101 கோடியின் மேற்பட விரிந்தன அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே என்ன, அந்த அண்டை பகுதியில் அந்த ஸ்பேஸில் 101 கோடி 100 கோடி 100 அப்படி அப்படின்னா எவ்வளோ பெருசாக பறந்து விரிஞ்ச அந்த அளவு சொல்கிறாரு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு அந்த இடத்துல அவ்வளோ கோள்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த வரியில் நமக்கு ரொம்ப சிறப்பாக சொல்கிறாரு. இப்போ அடுத்த வரி ஐந்தாவது வரியை பார்ப்போம். இல் நுழை கதிரின் துண்ணணு புறைய, இல் நுழை கதிரின் அப்படின்னா எவ்வளோ அழகான ஒரு வரி பாருங்கள், அது மூலிமா நமக்கு எப்படி புரிய வைக்கிறார் பாருங்கள் எவ்வளோ அழகாக. அதனுடைய அர்த்தத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ காலையில் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா வெயில் நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே வரும் பார்த்தீங்கன்னா ஒரு துவாரம் வழியோ இல்லாட்டி ஒரு ஜன்னல் வழியோ நமக்கு வீட்டுக்குள்ளே வெயில் அடிக்கும் பார்த்துருக்கீங்களா. அந்த வெயிலில் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி அந்த டஸ்ட் அந்த தூசியாக அப்படி தெரியும் பார்த்துருக்கீங்களா, சிறு சிறு துகள்களாக அப்படி தெரியும், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இதைத்தான் உதாரணமாக அங்கே எடுத்துகிட்டு போகிறாரு. இல் நுழை கதிரின் அந்த அந்த இதில் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த அணுக்களாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி அந்த அண்டத்தில் இந்த அங்கேயுமா அந்த கோள்கள்லாம் அப்படி அங்கேயுமா அப்படி நிறைஞ்சிருக்கு பார்க்குறதுக்கு. இந்த இங்கே பார்த்து சொன்னே அந்த வெளிச்சத்தில் பார்த்த மாதிரி அந்த காட்சி அங்கே இருக்குது, அப்படியே உருண்டு உருண்டையாக அப்படியே அங்கே கோள்கள்லாம் நிறைஞ்சி இருக்குது அந்த காட்சி அப்படிங்கிறதான் ரொம்ப அழகாக இந்த வரியில் நமக்கு எடுத்துரைக்கிறாரு. அடுத்த வரியை கவனிங்க, சிறிய ஆக பெரியோன் தெரியின் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு என்ன அப்படின்னா பார்க்குறதுக்கு சின்ன சின்ன கோள்களாக இருக்கான், ஆனால் பக்கத்தில் பார்த்தா ரொம்ப பெருசாக ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய விஷயமா இருக்குது, பார்க்க அங்கே இங்கேயுமா சின்ன சின்னதாக இருக்குது, பக்கத்தில் போனால் ரொம்ப பெரிய பெரிய கோள்களாக இருக்குது அப்படிங்கிறாரு. நம்ம இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து நம்ம நட்சத்திரத்தை பார்ப்போம், ரொம்ப குட்டி குட்டியாக தெரியும், ஆனால் உண்மையிலே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா மிகப்பெரிய கோள்களில் ஒன்று நட்சத்திரம். அதே மாதிரி தான் அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே இங்கேயுமா இருக்குது, ரொம்ப சின்ன சின்னதாக தெரியுது, ஆனால் அதனுடைய உருவம் சைஸு ரொம்ப மிகப்பெரிய சைஸ் அது, அதுதான் ரொம்ப பெரியவன் ஆனால் பார்க்க ரொம்ப சிறியனா தெரியறான் அப்படின்னு இந்த பாட்டில் மூலிமா நமக்கு அதை விளக்குறாரு. இப்போ வாங்க அடுத்த வரிக்கு போவோம். வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும். அப்போ வேதியன் தொகையோடு அப்படின்னா வேதியன்னா ஆக்கசக்தியை சொல்கிறாரு, அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஆக்கசக்தி. அப்போ புதுசு புதுசாக அங்கே கோள்கள்லாம் அப்படியே உருவாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது, அந்த ரொம்ப தொகையின் ரொம்ப அதிகமாக அப்படியே உருவாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது வேதியன் தொகையோடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வேதியன் தொகையோடு அப்படின்னா அந்த நிறைய கோள்கள் உருவாகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா. அடுத்த வரையை கவனிங்க, மாலவன் மிகுதியும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மாலவன்னா மால், மால்னா திருமால் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்கிறது கிடையாது. மால்னா என்ன சொல்ல வர்றாருனா அந்த எல்லை, அந்த எல்லையை குறிக்கிறாரு. எவ்வளோ தூரத்துக்கு அந்த கோள்கள்லாம் உருவாகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு அதனுடைய எல்லையும் விரிஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு அழகான வரியை இதில் நமக்கு உணர்த்துறாரு. இதில் நல்லா கவனிங்க, அந்த அண்டம் அதாவது எல்லை விரியுதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அப்போ அந்த அண்டம் விரியுது அப்படிங்கிற ஒரு முக்கிய கோட்பாடை நமக்கு இது மூலமாக உணர்த்துறாரு. இப்போ இந்த அண்டம் விரியும் அப்படின்னு இப்போவே நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்னும் கொஞ்ச நாளில் இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட்ல அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லுவாங்க, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நாளில் கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லிடுவாங்க சரிங்களா. இப்போ இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய வரிகள் தான் ஒரு பெரிய விஷயமே இருக்குது, அதை இன்னும் நல்லா உன்னிப்பாக கவனிங்க. தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புணரிய அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தோற்றமும் சிறப்பும் அப்படின்னா அங்கே தோன்றியிருக்கிற அனைத்தும் அதுவும் அதனுடைய செயல்பாடை சொல்கிறாரு. அதனுடைய தோற்றமும் சிறப்பும் அந்த சிறப்பும் ஈற்றோடு புணரிய அது ரெண்டும் சேர்ந்துருக்கு, அதனுடைய தோற்றம் அதனுடைய செயல்பாடு ரெண்டும் சேர்ந்துருக்கு அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. அதாவது என்னென்னா இப்போ பூமி, பூமின்னு எடுத்துக்கிட்டோன்னா பூமி தோன்றியிருக்கு, அதனுடைய செயல்பாடு அந்த தோன்றியிருக்கிறது அதனுடைய செயல்பாடு அதுக்குடைய பாதை இதுதான் அவர் ஒன்றோடு ஒன்று புணர்ந்திருக்கு சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக சொல்கிறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன வரிகளில் உள்ள ஆச்சரியங்களை விட இப்போ அடுத்து வரக்கூடிய வரிகளில் மிக ஆச்சரியமான ஒரு வரியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆச்சரியமான வரியை உங்களை ரொம்ப அதிசயத்துக்கு கொண்டு போக வரியை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும். மாப்பேர் ஊழி, ஊழின்னா உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும், என்ன சொல்லுவோம், அழிவு. இப்போ ஏதாவது
ஒரு வெள்ளத்தினால அழியிறது, கடல் சீற்றங்களால், ஏன் குமரி கண்டம் அது ஒரு கடல் சீற்றத்தினால அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், இதுதான் ஊழி ஊழி காலம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதுதான் மா அப்போ ஒரு கடல் சீற்றத்தினால அழியிறத ஊழின்னு சொல்கிறோம். அப்போ பெரிய ஊழினா ஒரு பெரிய அழிவு, அப்போ ஊழினா அழிவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம், அதுவே பெரிய அழிவு தான். பேரூழினா இந்த உலகமே அதிர்வு அளவுக்கு ஒரு பெரிய அழிவு, அதுதான் பேரூழின்னு சொல்கிறோம். இப்போ இவர் இந்த இடத்துல என்ன குறிப்பிடுறாரு, மாப்பேரூழி. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை அழிவை விட ரொம்ப மிகப்பெரிய அழிவு எது, இந்த அண்டமே அதிர்ற அளவுக்கு ஒரு அழிவு. அப்போ அதைத்தான் ஒரு மாப்பேரூழி அப்படின்னு இதில் ரொம்ப அற்புதமாக குறிப்பிடுறாரு. இதில் மாப்பேரூழி அப்படின்னு என்ன சொல்கிறாரு உங்களுக்கு தெரியுதா? அந்த பிக்பேங் தியரி அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா, படிச்சிருப்பீங்கல்ல, அது என்னென்னு தெரியுதா? அதாவது தமிழில் பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பெருவெடிப்பு கொள்கைன்னா இப்போ அந்த அண்டம்லாம் சுருங்கி வெடித்து வெடித்து வந்திருக்கும், அதெல்லாம் நிறையா படிச்சிருப்பீங்க சயின்ஸில், அதுதான் பெருவெடிப்பு கொள்கை. அப்போது இந்த பிக்பேங் தியரியை கூட இதில் இவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி அவர் அளமையாக சொல்லி வச்சிருக்கிறாரு. சரி, இப்போ அடுத்த அதுக்கு அடுத்த லைனுக்கு பாருங்கள். நீக்கமும் நிலையும், மாப்பேரூழி நீக்கமும் நிலையும். அப்போ நீக்கமும் நிலையம் அப்படின்னு என்னென்னு தெரியுதுங்களா? மாப்பேரூழி நீக்கம் நிலையம், மாப்பேரூழி அவ்வளோ அந்த அண்டத்தில் நடக்கக்கூடிய அந்த மாப்பேரூழி எது, பிக்பேங் தியரி சொன்னேன் இல்லையா, அந்த பெருவெடிப்பு கொள்கையை, அதனால் அந்த மாப்பேரூழி நடக்கிறதுனால இந்த அண்டை என்ன ஆகுது, விரிஞ்சி மீண்டும் தன்னுடைய நிலைக்கு வருது அப்படிங்கிறதான் மாப்பேரூழி நீக்கமும் நிலையும் அப்படிங்கிற அந்த வரியில் நமக்கு உணர்த்துறாரு. இப்போ அடுத்த வரியை பார்ப்போமா. சூக்கமோடு தூளத்து சூறை மாறுதத்து, சூக்குமோடு தூளத்து. சூக்குமோடுன்னா என்ன, சூக்குமம் அப்படின்னா என்னன்னு வைக்கிற முதல் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கண்ணுக்கு புலப்படாத, எதை சொல்லுவோம், காற்று வானம் இதெல்லாம் நமக்கு புலப்படாத ஒரு விஷயமா நம்ம சொல்லுவோம். இதைத்தான் அவர் என்ன சொல்கிறாரு, சூக்குமோடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கோள்கள் அந்த நட்சத்திரம் அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த பார்க்கக்கூடிய அந்த கோள்களினுடைய பார்க்க முடியாத சக்திகளை சொல்கிறாரு சூக்கமோடு தூளத்து. இப்போ இதை என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த சூக்கமோடு தூளத்து, சூக்கமும் தூளமும் அந்த ரெண்டும் அந்த அண்டத்தில் அப்படியே சுழண்டுட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சூக்கமோடு தூளத்து சூறை மாறுதத்து அப்படின்னு இந்த லைனில் நமக்கு ரொம்ப சிறப்பாக விளக்குறாரு. இனிமே நீங்கள் இதுக்கப்புறம் அந்த பத்து வரிக்கு அப்புறம் நிறைய இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த சிறப்பை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா அதை நீங்கள் நூல்களை எடுத்தோ, நான் சொன்னேன் இல்லையா இணையதளத்தில் எடுத்தோ, அதனுடைய செய்யுள் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக படிக்கணும், படித்து தெரிஞ்சுக்கங்க. அதனுடைய விளக்கங்களில் டிக்ஷனரி சொன்னால அது மூலியம் தெரிஞ்சுக்க, ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றின விளக்கங்கள் தெரியணும், உங்களுக்கு தெரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பத்து வரிய மாதிரியே மிக சிறப்பாக உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன். நான் முன்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஞ்ஞானியும் ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்ச விஷயங்களை இவர் ஒரே ஆளாக இந்த இப்போ பத்து வரி தான் சொல்லியிருக்கேன் அத்தனைக்கும், அதுலேயே எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரு, ஒரே ஆளாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் அடுத்தடுத்த வரிகள்லாம் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் படித்தா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. நம்ம முன்னோர்கள் தொடாத விஷயம் இல்லை, நமக்கு சொல்லாத விஷயங்கள், கண்டுபிடிக்காத விஷயங்களும் என்ன தான் இருக்குது, எல்லா விஷயங்களுமே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக பாட்டாகவும் செய்யலாகவும் நமக்கு எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போது இவங்களை எல்லாத்தையுமே இன்னும் ஒவ்வொருத்தரையாக நான் தொகுத்து உங்களுக்கு ஒவ்வொரு விளக்கங்களாக இந்த வீடியோ மூலிமா ஒன்றா நான் சொல்லிட்டு வரேன். நீங்களும் இதையும் இந்த சிறப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறணும்னு நான் விரும்புகிறேன். இது மாதிரி பல தகவல்களுடன் தொடர்ந்து தெளிவுறுவோம், எங்களோடு இணைந்திருங்கள்.